தமிழர்களுக்கு பிரச்சனை என்றால் சினிமாவில் மட்டுமே போராடுவது தமிழ் நடிகர்களின் வாடிக்கையாகிவிட்டது. உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் என ரைமிங்காக பாட்டு படித்தால் போதும் தமிழர்களுக்கு வேறு தேவையில்லை என்ற மனப்பான்மை தமிழ் நடிகர்கள் அனைவரிடமும் உள்ளது. ஆனால் அவர்களது ரசிகர்கள் இதனை ஏற்க தயாராக இல்லை. இந்நிலையில் கொரோனா பாதிப்புக்கு தெலுங்கு நடிகர்கள் வாரி வாரி வழங்கியுள்ளனர். பாகுபலி நடிகர் பிரபாஸ் 4 கோடி ரூபாய் வழங்கியுள்ளார். பவன் கல்யாண் 2 கோடி ரூபாய் கொடுத்துள்ளார். மகேஷ் பாபு 1 கோடி ரூபாய் வழங்கியுள்ளார். சிரஞ்சீவி 1 கோடி ரூபாய் வழங்கியுள்ளார். அவரது மகன் ராம்சரண் 70 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். ஆனால் தமிழ் நடிகர்களோ பெயருக்கு நன்கொடை வழங்கியுள்ளதோடு திரைக்கலைஞர்களுக்கு அரிசி மூட்டைகளை வாங்கி அனுப்பி வருகின்றனர். ரஜினிகாந்த் 50 லட்சம் ரூபாயும் சூர்யா கார்த்தி சிவகுமார் ஆகியோர் சேர்த்து 10 லட்சம் ரூபாயும் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி ஆகியோர் தலா 10 லட்சம் ரூபாயும் என மொத்தமாக சேர்த்தால் கூட தெலுங்கு நடிகர் ஒருவர் அளித்த நன்கொடையை இது தொடவில்லை. 50 லட்சம் நிதி வழங்கிய ரஜினியின் சொத்து மதிப்பு 350 கோடி ரூபாய் என CA knowledge.com என்ற இணையதளம் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் 4 கோடி ரூபாய் நிதி வழங்கிய பிரபாஸின் சொத்து மதிப்பு 150 கோடி ரூபாய் மட்டுமே. எனவே ரசிகர்கள் திரையில் மட்டுமின்றி வெளியிலும் நிஜ ஹீரோக்களை பின்தொடர்வது சிறந்தது. சில நாட்களாக அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்சில் அதிகரித்து வரும் பாதிப்புகள் பலரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இந்நிலையில் சுமார் 1800க்கும் மேற்பட்ட பயணிகளை கொண்ட ஜாண்டாம் என்ற கப்பல் கொரோனா வைரஸ் அச்சத்தின் காரணமாக பனாமா கால்வாயில் தத்தளித்து வருகிறது. அந்த கப்பலில் உள்ள சிலருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த கப்பலில் உள்ள பயணிகள் தெரிவித்தது. இந்த கப்பலில் உள்ள பயணிகள் சிலர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து தென் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு துறைமுகங்களும் இந்த கப்பலை உள்ளே அனுமதிப்பதற்கு மறுப்பு தெரிவித்தனர். இருப்பினும் அந்த கப்பலில் இருந்த நோய் தாக்கம் ஏற்படாத பயணிகள் மற்றொரு கப்பலுக்கு அனுப்பப்பட்டனர். இதற்கிடையே கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக லாகோஸ் மற்றும் அபுஜா உள்ளிட்ட நகரங்களை முழுமையாக முடக்கியதாக நைஜீரிய நாட்டு அதிபர் முகமது புகாரி அறிவித்துள்ளார். தற்போது அறிவிக்கப்பட்ட தடைக்காலம் 14 நாட்களுக்கு மட்டுமே என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இந்த நகரங்களில் வர்த்தக இடங்கள் மற்றும் அலுவலகங்கள் மூடப்பட்டிருக்கும். மருத்துவமனைகள் மற்றும் உணவு கடைகள் மட்டுமே இயங்கும். கொரோனா வைரஸால் கடும் சிரமங்களை சந்தித்த சீனா தற்போது அந்த வைரஸை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்து வருகிறது. கடந்த 4 நாட்களாக சீனாவில் கொரோனா வைரஸால் புதிதாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. சீனாவில் இதுவரை மொத்தம் 3,304 பேர் கோவிட் 19 தாக்கத்தால் இறந்துள்ளனர். ஜப்பானை பொறுத்தவரை கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியதிலிருந்து அதிகபட்ச 1 நாள் நோய் தொற்று பாதிப்பை அதன் தலைநகர் டோக்கியோ பதிவு செய்துள்ளதாக அந்நாட்டின் அரசு ஊடகமான NHK செய்தி வெளியிட்டுள்ளது.
நேற்று ஞாயிற்றுக்கிழமை மட்டும் டோக்கியோவில் 68 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போதைக்கு மற்ற ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவை காட்டிலும் குறைந்த அளவே கொரோனா பரவல் காணப்படுகிறது. இருப்பினும் கொரோனா பரவல் எப்போது வேண்டுமானாலும் தீவிரமடையலாம் என ஜப்பானிய அதிகாரிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஜப்பானில் இதுவரை மொத்தம் 1800 மேற்பட்டோருக்கு COVID-19 நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 55 பேர் அங்கு இறந்துள்ளனர்.
பார்த்தோம். தொடர்ந்து நீங்கள் விரும்பி கேட்ட 80-ஆம் ஆண்டு பாடல் ஒரு பாடல் அடுத்து வருது, தொடர்ந்து கேட்போம். நன்றி.